ACS மற்றும் MI. அக்யூட் கரோனரி சிண்ட்ரோம் அல்லது ACS என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நிலைகளின் தொகுப்பாகும். இதில் இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டம் தடைபடுவதால் மாரடைப்பு ஏற்படுகிறது. இதனை மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் என்கிறோம். இதயம் ஒரு தசை உறுப்பு ஆகும். இது உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொண்ட இரத்தத்தை செலுத்துகிறது. இடது வென்ட்ரிக்கிள் என்பது இதயத்தின் முக்கிய இரத்தம் இறைக்கும் அறையாகும். இது சுருங்குவதால் ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தம் பெருநாடி வழியாக உடலின் மற்ற பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. கரோனரி தமனிகள் எனப்படும் பல சிறிய தமனிகள் பெருநாடியுடன் இணைக்கப்பட்டு இதயத்தின் தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. அக்யூட் கரோனரி சிண்ட்ரோமில் கரோனரி தமனிகள் வழியாக செல்லும் இரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஏற்படுகிறது. பொதுவாக பெருந்தமனி தடிப்பு தகடு, கரோனரி தமனி பிடிப்பு அல்லது கரோனரி தமனி சிதைவு காரணமாக இது நிகழ்கிறது. பெருந்தமனி தடிப்புத்தோல் அழற்சியில் கொழுப்பு தகடு தொடர்ந்து படிவதால் சம்பந்தப்பட்ட கரோனரி தமனி சுருங்கிவிடுகிறது. இந்த பிளேக்கின் சிதைவின் விளைவாக இரத்த உறைவு உருவாகிறது. அதன் மூலம் சம்பந்தப்பட்ட கரோனரி தமனியில் அடைப்பு ஏற்படுகிறது. இரத்த உறைவு உருவாவதே கரோனரி தமனி அடைப்புக்கு மிகவும் பொதுவான காரணமாகும். கரோனரி தமனி அடைப்புக்கான பிற காரணங்கள்: கரோனரி தமனி பிடிப்பு. இது போதைப்பொருள், புகைப்பிடித்தல், குளிர்கால நிலை அல்லது தீவிர மன அழுத்தம் ஆகியவற்றால் தூண்டப்படுகிறது. இதன் விளைவாக கரோனரி தமனி திடீரென இறுக்கமாகிறது அல்லது கரோனரி தமனியின் உட்புற சுவர் பிரிக்கப்படுகிறது. இதனால் இரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஏற்படுகிறது. கரோனரி தமனிகளில் ஏதேனும் ஒரு அடைப்பு ஏற்படுவதால் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இதயத்தின் ஒரு பகுதியை அடைய தவறி இதய தசைகளை செயலிழக்க செய்கிறது. இது மாரடைப்பு என்று அழைக்கப்படுகிறது. கரோனரி தமனியின் அறிகுறிகளில் திடீர் வலி அல்லது அசௌகரியம், இறுக்கம் அல்லது மார்பில் எரியும் உணர்வு ஆகியவை அடங்கும். இது ஆஞ்சினா என்று அழைக்கப்படுகிறது. இந்த வலி மேல்வயிறு, தோள்கள், கைகள், கழுத்து மற்றும் கீழ்தாடை வரை பரவலாம். பொதுவாக அக்யூட் கரோனரி நோய்க்குறியில் காணப்படுவது நிலையற்ற ஆஞ்சினாவாகும். இந்த ஆஞ்சினா ஓய்வில் அல்லது மிதமான உடல் செயல்பாடுகளை தடுக்கும் பல நிலைகளில் ஏற்படும். அக்யூட் கரோனரி நோய்க்குறியின் பிற அறிகுறிகள் பின்வருமாறு: முதலாவது, மூச்சு திணறல். இரண்டாவது, தலை சுற்றல். மூன்றாவது, வியர்த்தல். நான்காவது, குமட்டல். அக்யூட் கரோனரி சிண்ட்ரோம் எனப்படும் எம்ஐக்கான சிகிச்சை பொதுவாக பின்வருவனவற்றை உள்ளடக்கியது. முதலாவது, இரத்தம் மற்றும் இதயத்திற்கு வழங்கப்படும் ஆக்சிஜனின் அளவை அதிகரிப்பதற்கான ஆக்சிஜன் சிகிச்சை. இரண்டாவது, இரத்தம் உறைவதை தடுக்க ஆஸ்பிரின் அல்லது ஆன்டிபிளேட்லெட் சிகிச்சை. மூன்றாவது, ஏற்கனவே உள்ள இரத்த கட்டிகளை உடைக்க டிபிஏ அல்லது ஸ்ட்ரெப்டோகைனேஸ் போன்ற த்ரோம்போலிட்டிக் சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. நான்காவது, நைட்ரோகிளிசரின் மற்றும் மார்பினை பயன்படுத்தி இதய தசைகளை தளர்த்தி வலியை குறைப்பதாகும். ஐந்தாவது, இதய துடிப்பை குறைக்கும் பீட்டா தடுப்பான்களை பயன்படுத்தும். இதன் மூலம் ஆக்சிஜன் தேவை குறைகிறது. ஆறாவது, கரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி. இந்த சிகிச்சையில் ஒரு பலூன் முனையுடைய வடிகுழாய் அடைப்பட்ட கரோனரி தமனிக்குள் ஊதப்படும். அடைப்பட்ட கரோனரி தமனியை திறக்க ஸ்டென்ட் பயன்படுத்தப்படும். ஏழாவது, கரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங் அல்லது சிஏபிஜி என்பது. இதனை கேபேஜ் என உச்சரிக்கிறார்கள். இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக தடுக்கப்பட்ட கரோனரி தமனிக்கு பதில் இரத்தம் இதயத்துக்கு செல்ல ஒரு நரம்பு அல்லது செயற்கை கிராஃப்ட் பொருள் பொருத்தும் ஒரு அறுவை சிகிச்சை முறையாகும்.